வாணி ஒரிஜினல் கேசட்ஸ் வாங்கிய நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக பிரியா வழங்கும் சின்ன மாப்பிளே பெரிய மாப்பிளே அல்லது ஹனிமூன் இன் ஹைதராபாத், கதை வசனம் பி துரைராஜ், உடைகள் நாயுடு ஹால் த ஃபேமிலி ஷாப், ஸ்கிரிப்ட் எடிட்டிங் அண்ட் டைரக்ஷன் எஸ் வி சேகர். நாடக பிரியா வழங்கும் சின்ன மாப்பிளே பெரிய மாப்பிளே. ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. சார் 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 இல்ல இங்க நான் தான் சார். நீங்க யார் சார்? நான் தமிழ் மூச்சு பத்திரிகையில இருந்து வரேன். தமிழ் மூச்சுன்னு ஒரு பத்திரிகையா? ஆமா சார், நவீன தமிழ் அகராதி வெளியிட்டார் இல்லையா ஜனா? ஆமா, அவரை நான் பாக்கணும். நான் தான் ஜனா, வணக்கம். ஆச்சரியமா இருக்க. என்னையும் ஆச்சரியம், பட்டு வேஷ்டி ஜிப்பா துண்டு இப்படி எதிர்பார்த்தா மாடர்னா இருக்கீங்களே. சார் தமிழ் என்னோட மூச்சு, இருந்தாலும் காத்துல நான் சுவாசிக்கிறது ஆக்சிஜன், அது இங்கிலீஷ் சுவாசிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்த பாருங்க, தமிழாளுங்க விடுற மூச்சுல பிராணவாயு தான் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கவே கூடாது. நீ என்னைக்காவது கோமால் விடுப்ப பாரு, நான் அன்னைக்கு டாக்டர் கிட்ட சொல்றேன். அந்த ஆளு சுத்தமான தமிழாளு, அவனுக்கு ஆக்சிஜனே வைக்காதீங்கிறேன். சார் நான் ஒரு தமிழ் பைத்தியம். நீ வரும்போதே நினைச்சேன் நீ ஏதாவது ஒரு பைத்தியமா தான் இருக்கணும். தமிழ் பைத்தியமா? உன்னோட பேர் என்னையா? யானை மணாளன். யானை மணாளனா? ஆமா சார், எங்க அப்பா அம்மா எனக்கு கஜபதியன் தான் பேர் வச்சாங்க. அது வடமொழி சொல்லு இல்லையா, தமிழ் மேல உள்ள பற்று, அதனால மாத்திக்கிட்டேன். ஓ, யானை மணாளன் மாத்திக்கிட்டேன். உனக்கு பசங்க இருக்காங்களா? ஒரே ஒரு பையன் சார். பேர் என்ன? கோபால். கோபால், அது கூட தான் வடமொழி, பேசாத பசும்பால்னு மாத்திக்க. சார் நீங்க தமிழ்ல இருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ், இந்த மாதிரி நிறைய மொழி மாற்றம் பண்ணிருக்கீங்க. எக்கச்சக்கமா பண்ணிருக்கேன்ப்பா. இந்த சகலைக்கு கோ பிரதர்னு சொல்லிருக்கீங்களே, சம்சாரத்தோடைய தங்க புருஷன் நமக்கும் பிரதர் மாதிரி, அதான் கோ பிரதர். அப்ப சம்சாரத்தோட தங்கச்சிக்கு கோ வைஃப். யோ, தலைய சுத்துது சார். ரொம்ப சௌரியமாச்சே, நாலு பக்கம் ஈஸியா பாக்கலாம். நீ சார் அண்ணன் பொண்டாட்டியா அண்ணிங்கிறோம், தம்பி பொண்டாட்டியா தண்ணி? தண்ணியா? உங்க வீட்டுல தண்ணிய விசாரிச்சதா சொல்லுங்க. எங்க சார், தம்பிக்கு தான் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது சார். மெட்ராஸ்ல இப்போ தண்ணி கஷ்டம், குடத்துக்கு 10 பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்தா தண்ணி ஈஸியா கிடைக்கும். கிடைக்குமா சார்? கிடைக்கும். குட் மார்னிங் ஜனா. ஆ, நல்ல காலை பொழுது, ஒரு நிமிஷம் உட்காருங்கய்யா, இந்த வந்துடுறேன். ஜனா, நாம காதலிக்க ஆரம்பிச்சு இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது. அப்ப நாளைக்கு நம்ம காதலுக்கு தேவசமா? இது பர்த்டே, பிறந்த நாள். நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காதலிச்சுட்டே இருக்கிறது? எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியும் உனக்கு ஒரு நல்ல புருஷனும் கிடைக்கிற வரைக்கும் விளையாடாதீங்க. அப்படிலாம் செய்யவே இல்லையே. நம்ம கல்யாணம் ஓகே ஆகணும்னா ஹைதராபாத்ல இருக்கிற விஐபி ஓகே பண்ணணும். ஹைதராபாத்ல இருக்கிற விஐபியா? யாரு? என்டிஆரா? அவர் கல்யாணத்தை இன்னும் ஜனங்க ஓகே பண்ணலன்னு சொல்றாங்க, அவர் நம்ம கல்யாணத்தை ஓகே பண்ணணுமா? என்னடா அது! ஐயோ, ஹைதராபாத்ல இருக்கிற எங்க அக்கா புருஷன். உங்க அக்கா புருஷன் தான் என்டிஆரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப என்டிஆர் எனக்கு சகலியா? பாகவுண்டாரா? என்னங்க நீங்க, என்டிஆருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அப்புறம் அவர் எப்படி எனக்கு சகலியாக முடியும்? எங்க அக்கா புருஷன் ஹைதராபாத்ல பெரிய 007 007. துப்புரியும் சிங்கமா? அவர் தலையை ஆட்டினாதான் நம்ம கல்யாணமே நடக்கும். ஏன், அவர் தான் நம்ம கல்யாணத்துக்கு மூலமா? அப்பதான் தலையாட்டுவாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லு. நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, எங்க அக்கா புருஷனை மீட் பண்றீங்க, அவருக்கு எப்பவுமே பெரிய மாப்பிள்ளைங்கிற பந்தா ஜாஸ்தி. எங்க குடும்பத்துக்கு வரப்போற சின்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. கணக்கு பண்றவரா? எதுக்கும் நீ ஜாகிரதையா இருமா. அவரை மட்டும் நீங்க எப்படியாவது ஒத்துக்கி வச்சிருங்க பிளீஸ். என்ன வளையாடுறியா? உங்க அப்பாவே என்ன பாக்கல, இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. உங்க அப்பாவோட பெரிய மாப்பிள்ள, அவர் யார் என்ன ஓகே பண்றதுக்கு? ஏன்னா எங்க குடும்பத்துக்கு அவர் தான் காட் ஃபாதர். அப்பா சாமிய உங்களை திருத்தவே முடியாது. ஏமா ஏமா. என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறாங்க? இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான், கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமா துள்ளும், கல்யாணம் ஆட்டும், ரெண்டு தட்டு தட்டிடுறேன். தட்டிடலாம் சார். யோ, நான் என் சம்சாரத்தை தட்டுறேன், நீ என்ன தட்டலாங்கிற? தமிழ்நாட்டில் எதுதான் கூட்டணி இல்லாத போச்ச? இந்த பாரியா, அந்த பொண்ணுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. என்னுடைய தமிழ் அகராதிய காலேஜில் பாடமா வைக்கலாமான்னு கெட்ட பழக்க வேந்தரை யோசிக்கிறார். கெட்ட பழக்க வேந்தரா? வைஸ் சான்சலர். ஓ, அப்படி சொல்றீங்களா சார். காலேஜில் உங்க அகராதிங்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது? காலேஜுங்கிற வார்த்தையே எப்படி வந்ததுன்னு நான் தான் கண்டுபிடிச்சேன். ஒரு மனுஷன் சுமார் 100 வருஷம் இருக்கானா, அதுல காலேஜ் 25 வருஷம் ஒரு இடத்துல இருக்கான், அதான் காலேஜ். அபாரா சார், நீங்க ஒரு பெரிய தமிழ் புலவர் சார். இல்லையா பின்ன, தமிழ்லயே ஸ்டிக்கருக்கு அடுத்த பெரிய புலவர் நான் தான் யா. ஸ்டிக்கரா? ஆமா. அப்படி ஒரு புலவர் நான் கேள்விப்பட்டதே இல்லையா சார். ஸ்டிக்கர் தெரியாதா? இந்த ராமாயணம் எழுதினாரே யா. சார் ராமாயணம் எழுதது கம்பர்னா சார். கம்பர் தானே, கம்புக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டிக். அத அப்படியே மரியாதையா சொல்லு, ஸ்டிக்கர். அப்பா அப்பா. அம்மா ஹேமா வா. அப்பா, நான் அவரை அழைச்சிட்டு வந்திருக்கேன், வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரம்மா அழைச்சிட்டு வந்திருக்க?
மூத்த மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்தா உலகத்தையே மறந்துடுவீங்களே. நான் ஜனான் ஒருத்தர் காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? செருப்பால அடிப்பேன்னு. அத முதல்ல சொன்னீங்க, அப்புறம் என்ன சொன்னீங்க? மூத்த மாப்பிள்ள சம்மதம் இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுமா. மூத்த மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்திருக்காரு, உங்க ஆள அழைச்சிட்டு வா, பேசி முடிக்கலாம்னு சொன்னேன். சொன்னீங்கல்ல, இப்ப அழைச்சிட்டு வந்திருக்கேன், வெளியில தான் நிக்கிறாரு. அடட, மிஸ்டர் ஜனா வந்திருக்காரா? கூப்பிடுமா, அவரை நான் பாக்குறேன். ஏமா சும்மா சொல்லக்கூடாதுமா, உன் செலக்ஷன் A1. என் செலக்ஷன் தான் கொஞ்சம் சுமாரா போச்சு. நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரப்போகுது. எப்படி மாமா நம்ம கெட்டப்ப? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெரிய மாப்பிள்ள உங்களை பார்த்த உடனே அவருக்கு உங்களை பிடிக்கணும்னு தான் உங்களது வேஷ்டி சட்டை விபூதி பட்டையோட வர சொன்னேன். மாமா போன் கால் வந்துட்டா இல்லையா? ஜனா பெரிய மாப்பிள்ள வராரு போல் இருக்கு, கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க வெளியில போய் ஒரு 10 நிமிஷம் இருக்க, அவருக்கு பேசிட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன். இங்க பாருங்க, 10 நிமிஷம் வெளில வெயிட் பண்ணுவேன், அதுக்குள்ள அவர் பேசிட்டு கூப்பிடல நானே உள்ள வந்து கலாட்டா பண்ணுவேன். உங்களுக்கு 2 பொண்ணு தானே இருக்கு? ஆமா. அப்புறம் என்ன, பெரிய மாப்பிள்ள இருக்காரு, நீங்க வெளில இருங்க, அப்புறம் அவர் உள்ள ஒரு வாரம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆள் ஆளுக்கு ஒரு மாப்பிள்ள தானே, அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, வெளில நிக்கிறேன். மாமா போன் கால் வந்துச்சா இல்லையா? வந்துரு மாப்பிள்ள, என் திட்டத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டான், நான் நேரா போய் பாத்துட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? மாப்பிள்ள நீங்க வந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும், சுசித்ரா அனுமா இருக்க வடமால சேத்திரத்தை வேண்டிக்கிட்டு இருக்கேன். மாமா உங்க மேல இருந்த எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. என்ன தப்பு பண்ண மாப்பிள்ள? ஹைதராபாத்ல தெலுங்கு சமயக்காரனை வச்சுட்டு அவஸ்தப்படுறேன் சொன்னா இல்லையா? ஆமாப்பா, அவன் பேசுற தெலுங்கு எனக்கு புரியாம, நான் பேசுற தமிழ் அவனுக்கு புரியாம பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. அதனால தமிழ் பேச தெரிஞ்ச தஞ்சாவூர் சமயக்காரன் அனுப்புங்க அனுப்புங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தீங்களா? கவலைப்படாதீங்க மாப்பிள, அடுத்த வாரம் ஹைதராபாத்ல தஞ்சாவூர் சமையல் சாப்பிட போறீங்க. அப்பா சொல்றேன் மாப்பிள, நம்ம சின்ன பொண்ணு ஹேமாவுக்கு வயசாயிட்டு போகுது, காலகாலத்தை கல்யாணம் பண்ணணும் இல்லையா? கட்டாயம் பண்ணிட வேண்டியதுதான். நான் கூட ஹேமாவுக்கு 2 மாப்பிள்ள பாத்து வச்சிருக்கேன். என்னது, ஹேமாவுக்கு மட்டும் 2 மாப்பிள்ளையா? வாய மூறி, ஹேமாவுக்கு 2 இடத்துல மாப்பிள்ள பாத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். அது இல்ல, எந்த மாப்பிள்ளைய பிடிக்குதோ அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். என்ன சொல்றீங்க? ஹேமா மெட்ராஸ்ல ஒரு பையன லவ் பண்றா. என்னது காதலா, என்ன விளையாடுறீங்களா? இந்த வீட்டுல மூத்த மாப்பிள்ள நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்? உங்களை காதலிக்க முடியுமா மாப்பிள்ள? எனக்கு சகலையா வர போறவன் ஒரு போலீஸ் அதிகாரியா தான் இருக்கணும், இது என் முடிவான முடிவு. ஹலோ டாக் நரசிம்மன் யா? சார் நீங்க பெத்த பெருமாள் ஏர்போர்ட்ல இருந்து மாட்டாடுறதோ? ஆ சொல்லியா சொல்லு, உன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காரியம் சக்சஸ் ஆயி போயிடுச்சு. வெரி குட். பார்ட்டி மன கஷ்டத்துல உண்டாரு. ஃளைட் போயிறதுக்கு ஒக்க கண்ணிலே உண்டி. சரியா, நீரு ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட் ரெண்டி. நான் வந்தறையா, நீ ஜாக்கிரத. சக்சஸ் சக்சஸ். சாவித்ரி கிளம்பு. மாமா வரேன். யார் மாமா அது? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்துக்கிற சமயக்காரனா? எவனையே எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க, சமாளிச்சுக்கிறோம். சக்சஸ் டாக் நரசிம்மனுக்கு வெற்றி. யாருங்க இது? இதான் உங்க மூத்த பைத்தியமா? உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? அப்பா இவர்தான் மூத்த மாப்பிள்ள. ஓஹோ, அப்படி கூட சொல்லலாமா? ஆமா, அவர் ஏன் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு ஓடுறாரு? மெட்ராஸ்க்கு ஒரு வேலையா வந்தாரு, வெற்றிகரமா முடிச்சு போச்சு, சந்தோஷமா போறாரு. அப்படியா? ஆமா, நம்ம கேஸ் என்னாச்சு? அப்பா எவ்வளவு எடுத்து சொல்லியும் மாமா கடைசி வரைக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. ஒத்துக்க மாட்டேன்ட்டாரா? சரி பரவாயில்ல, விடு. கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் நரசிம்மன். சே டாக் நரசிம்மன். எஸ் டாக் நரசிம்மன், நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரே வாரத்துல என் பொண்ணு நிஷாவை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்களே. எங்க என் பொண்ணு நிஷா? அவளை உள்ள வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னங்க செய்ய போறேன், அவ வீட்டை விட்டு ஏன் ஓடி வந்தான்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? பாத்தீங்களா மிஸ்டர் அஜய்குமார், வெளி விஷயங்களை நான் கவர் பண்ணிடுவேன், உள் விஷயங்களை இவ கவர் பண்ணிடுவா. நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. வாமா நிஷா. டாக் நரசிம்மன் யா. மாப்பிள, நான் தான் சோனாஜலம் பேசுறேன். என்ன மாப்பிள, ஹேமா கல்யாண விஷயமா நீங்க பிடி கொடுக்காம பேசிட்டு போயிட்டீங்க. இங்க என்னடா ஹேமா, நான் கட்டிக்கிட்டா ஜனாவதான் கட்டிப்பேன், இல்ல காலபூரா கண்ணியவே இருப்பேங்கிற மாப்பிள. அப்படி இருக்க நான் விட்டுடுவேனா? மாப்பிள, இந்த வீட்டுல மூத்த மாப்பிள நான் ஒருத்த எதுக்கு இருக்கேன்? மாப்பிள, அந்த பையன் ஜனா ரொம்ப தங்கமான பையன். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ஜனா 16 நாராயணன் தெரு கோவிந்தா காலனி, அதானே? அதே அட்ரஸ் தான். நான் யாரு? என் சிடியில் விட்டு மெட்ராஸ்ல விசாரிக்க சொன்னேன், அவன் 1 நம்பர் பொறுக்கியான். காலையில 7 மணிக்கு சாராய கடை, நைட் 9 மணிக்கு பொண்ணுங்களோட வீடு. மாப்பிள, நீங்க தப்பான அட்ரஸ்ல விசாரிச்சிருக்கீங்க, என்ன
மாப்பிள்ள கல்யாணம் வாழாங்கிறமா? அப்பா, நீங்க அளவுக்கு அதிகமா உங்க மூத்த மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கறீங்க. உனக்கு அப்படி தெரியலாமா? அந்த காலத்துல நம்ம குடும்பம் நொடிச்சு போயிருக்கும் போது பெரிய மாப்பிள்ள தான் நம்மள கை தூக்கி விட்டாரு. அப்ப என் கல்யாணம்? கவலைப்படாத ஹேமா, எப்படியாவது உன் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். எவன்டாது கல்யாண மண்டபத்துல வந்து சாராயம் குடிக்கிறது? ஏய், நான் தான்டா கண்ணா. இது கையில இருக்கிறது சாராயம் இல்ல, மினரல் வாட்டர். ஐயோ, சாராயத்தோட விலை ஜாஸ்தியாச்சே. என்னடா கண்ணா இப்படி ஆயிட்ட? எவ்வளவு அழகா இருந்த, துணை நடிகனா இருந்த, தாடி மீச, என்னாச்சு உனக்கு? டேய், அந்த நிஷா எல்லாம் எனக்கு வாழ்க்கையே இல்லடா. என்னைக்கு நான் மறுபடியும் நிஷாவை பாக்கறனோ அன்னைக்குதான் என் உடம்புல ரத்தம் ஓடும். அடா பாவி, நீயும் நிஷாவும் காதலிச்சிங்க, ஒத்துக்கிறேன். அதுக்காக அவ எங்க போனானே தெரியல. அவளை இன்னும் மறக்கலையா நீ? எப்படிடா மறக்க முடியும், அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லடா. ஆமா, இப்படிதான் 3 மாசத்துக்கு முன்னாடி மாலா இல்லாத வாழ்க்கையே கிடையாதுன்னு, அதுக்கு 3 மாசம் முன்னாடி அதாவது என்ன சொன்னது, மாதவி இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு, அதுக்கு முன்னாடி செந்தமி செல்வின்னு. ஏன்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு காதல் தோல்வியா? கத்தி பேசாதரா. யார் காதல உழுந்துட போகுது? எனக்கும் நிஷாக்கும் இருக்கிறது தெய்வீக காதல். தெய்வீக காதலா? அவகிட்ட நிறைய சொத்து இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் தெய்வீக காதல்னு சொன்னியே. ஏய், கிண்டல் பண்ணாதரா. நிஷா, நிஷா என்னது இவன் நிஷா நிஷான்னு பைத்தியமா அலையறான்? என்னோட மாமனார் என்னடானா, பெரிய மாப்பிள்ளே பெரிய மாப்பிள்ளைன்னு அவர் ஒரு பைத்தியமா அலையறாரு. இந்த வீட்டுல நான் ஒருத்தன் தான் ஸ்டடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, பைத்திய மாதிரி தனக்கு தானே பேசிக்கிறீங்க. ஹலோ, டாக் நரசிம்மன்யா? என்ன மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு வராத பட்டிகளை கடைசியில? நான் தான் சொன்னேன் இல்ல, தலைக்கு மேல வேலை இருக்குன்னு. அவங்க ரெண்டு பேரும் இங்க அனுப்பி வைங்க, ஆசீர்வாதம் பண்ணி தொலைக்கிறேன். ஹைதராபாத்துக்கா? ஆமா, ஹைதராபாத்ல அங்க அனுமதி வச்சுக்க சொல்லுங்க. சரி மாப்பிள. மாமா, ஏதாவது விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? விசேஷமா? இந்த வயசுல எனக்கு என்ன மாப்பிள விசேஷம் வேண்டி கிடக்கு? ரொம்ப சொல்லு விடாதீங்க, இங்க காது பிசு பிசுங்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கு விசேஷம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். சில்ல மாப்பிள ரொம்ப அவசரக்காரா இருப்பாரு போல் இருக்கு, அவரே எல்லா ஏற்பாடும் கவனிச்சுக்கிறாரு. உடனே தடுத்து நிறுத்துங்க, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. ரெண்டு பேரும் அழைச்சிட்டு இங்க வந்துருங்க. மாப்பிள, என்னால முடியாது. ஏன்? நான் சுச்சியத்துல போறேன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே காசிக்கு போயிட்டு ஹைதராபாத் வந்து சேர்ந்துடுறேன். காசிக்கு? அதுக்கு ஹேமா கல்யாணம் ஆச்சுன்னா காசிக்கு வரதா வேண்டுதல். 1 மணி நேரத்துல ட்ரெயின் கிளம்புது. நீங்க எங்க வேணாலும் போங்க, அவங்க ரெண்டு பேரும் இங்க அனுப்பிங்க. சாவித்திரியும் மாப்பிள்ளைய பாக்கணுங்கிற. அப்ப போன நான் வச்சுட்டுமா? இது கூட என்ன கேக்கணுமா? வெயுங்க. மாமா, போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்ட பேசுவேன்? பெரிய மாப்பிள்ளதான். ஆமா, எங்க போறீங்க? கையில சொம்போட எங்க போவாங்க? பாத்ரூமுக்கா? வாய கழுவுங்க. கையில எவர் சொல்ல ஒரு சொம்பு, அது முழுக்க பால். பாலோட யாராவது பாத்ரூம் போவாங்களா? மெட்ராஸ்ல இருக்கிற தண்ணி கஷ்டத்துக்கு பாத்ரூம்ல பழைய பேப்பரை அடுக்கி வச்சிருக்கீங்க. என்ன நக்கல் இருந்தா இது மாதிரி கேள்வி கேட்பீங்க? இன்னைக்கு எனக்கு முதல் இரவு. பொம்பளை இல்லாத வீட்டுல எல்லா ஏற்பாடும் நம்மளே பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஆமா, விளக்குக்கு எண்ணெய் போட்டு வச்சிருக்கீங்களா? உள்ள ஏமா எனக்காக விரகதாபத்தோடு காத்து கொண்டிருப்பாள். மாப்பிள்ள, ஒரு குட் நியூஸ். என்ன? ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல்டு. பெரிய மாப்பிள்ள உத்தரவு. அவன் ஏமாட்டா, அவன் பெரிய மாப்பிள. அன்னைக்கு என்னடா, நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் தகராறு பண்ணா, இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அந்த ஆள் மூக்கு நுழைக்கிறாரா? மூக்கிய வெட்டிடுறேன். மாப்பிள, ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிற இடத்த தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதெல்லாம் யாரும் மாத்த முடியாது. இத்தனை வருஷம் எல்லாருக்கும் எங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததோ அதே இடத்துல தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். என்ன தடுக்காதீங்க, ஆரம்பிச்சு எதையும் என்னால பாதியில் நிறுத்த முடியாது. வழிவிடுங்க மாப்பிள. நான் சொல்றது கேளுங்க. பெரிய மாப்பிள்ள இப்பதான் சமாதானம் ஆயிருக்காரு. நீங்க ஹைதராபாத்துக்கு போய் அவரை சந்தோஷப்படுத்துங்க. என்னது பெரிய மாப்பிள்ளைய நான் போய் சந்தோஷப்படுத்தணுமா? 10 அடி தூரத்துல இருக்கிற உங்க பொண்ணையே நான் சந்தோஷப்படுத்த கூடாதுங்கிறீங்க. ஹைதராபாத் போய் இன்னொரு ஆம்பளைய நான் சந்தோஷப்படுத்தணுமா? அப்படி யாரு ஒரு பெரிய மாப்பிள்ள? வரட்டும், அவரை வேணா இங்கே வர சொல்லுங்க. 2 நாய் பிஸ்கெட் போடுறேன், சாப்பிட்டுட்டு அப்படின்னு வாழ ஆட்டுவார். மாப்பிள, லாக்க அடக்கி பேசுங்க. என்னங்க? என்ன இன்னும் இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ காத்து கருகி வாடி வதங்கி போக வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல்டு. ஏமா, உன் புருஷன் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைமா. ஏதோ எனக்கு உன் பேர்ல இருக்கிற பாசத்துல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லைன்னா காலையில 7 மணிக்கு சாராய கிடைக்கும், சாயங்காலம் 9 மணிக்கு பொம்பளை சகவாதம் வச்சிருக்க, இவருக்கு அவனை கட்டி கொடுத்துருப்பேன். ஆமா, என்ன சொல்றீங்க நீங்க? பெரிய மாப்பிள்ள பெரிய சிஐடி. நீங்க யாரு, உங்க யோகிதை என்னன்னு அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சுட்டாரு. ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்து வைக்கிற நம்பிக்கையில தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். மாப்பிள்ள, ஹைதராபாத்துக்கு போய் பெரிய மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுங்க. கண்டிப்பா நான் ஹைதராபாத் போறேன் மாமா. என் மேல இப்படி அபாண்டமா ஒரு பழி சுமத்தினாரே, அதுக்காகவாவது அந்த பெரிய மாப்பிள்ளைய சந்திக்க நான் ஹைதராபாத் போறேன். எதுக்காகவே நீங்க ஹைதராபாத் போறீங்க? எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, நான் காசிக்கு போயிட்டு வரேன். நல்லா இருக்க. இந்தாங்க சொம்பு, பால், வழி செலவு காட்சி. ஹலோ, ஹலோ, ஹலோ மாமா, குறுக்க எது பேச நான் சொல்றதை கேளுங்க. தமிழ் பேச தெரிஞ்ச சமயக்கார ஒருத்தன் வேணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்க வீட்டுல பாத்தனே, நெத்தில பட்டைய போட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்குமா ஒருத்தன், அவனையும் அனுப்பி வைங்க. நீங்க காசிக்கு பாப்பறீங்க, பொண்ணு பிள்ளைங்க எங்க வர போறாங்க, அப்புறம் எதுக்க வாங்க? இம்மிடியா அனுப்பி வைங்க,
This is the order of dog, Narasimhan. Understand? என்ன பயங்கர யோசனை? நீ என்னோட பொண்டாட்டி தானே? காலையில் தான் சுட சுட தாலி கட்டினீங்க. ஆமா, சுட சுட மசால் ரோஸ்ட் போட்ட மாதிரி என்ன சொல்ற? ஆமா, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? கேப்பேன். கண்டிப்பா கேப்பே. இல்ல, கண்டிப்பா கேப்பேன். அப்போ ஒரு சின்ன மாறுதல். என்ன? இப்போ நான் மட்டும் தனியா ஹனிமூன் போயிட்டு வரேன். என்னங்க சொல்றீங்க? நான் மட்டும் ஹைதராபாத் போறேன். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீ பின்னாடியே வர. நான் என்ன சொன்னாலும் கேப்பேல்ல. அப்புறம் பால் மாறக்கூடாது. சரி, அது மட்டும் எனக்கு போறோம். நாய் நரசிம்மா, உன்னை நான் நாய் படாத பாடு படுத்துறேன்டா. நேனும் ஹைதராபாத் வஸ்தானோ. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கடிச்சு தீக்கணும் போல இருக்கா? கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கு. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு டிரைவர். நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப அவனையும் விரட்டிட்டியே. நீங்க சொல்றத கேட்டா மட்டும் போதுமா? நான் சொல்றதையும் கேட்க வேண்டாமா? நீ என்ன சொன்ன அவன் என்ன கேட்கல? நாலு புடவை நாலு ஜாக்கெட்டை கொடுத்து தோச்சு போடான்னு சொன்னேன். மாட்டேன்னா போடான்ட்டேன். ஏண்டி, உனக்கு டிரைவருக்கு புருஷனுக்கு வித்தியாசமே இல்லையா? இப்படி டிரைவரை விரட்டிட்டியே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஜாக்கெட்டை துவைக்க தெரியாது. என்ன சொல்றீங்க? அது காரை ஓட்ட தெரியாது. டிரைவர் 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 ஏங்க இப்படி டென்ஷன் ஆறீங்க? எப்படி எப்படி ஆகாம இருக்க முடியும்? இல்லங்க, ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன? காலையில ஹைதராபாத் தமிழ்ச்சங்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு. பேர் கூட என்னமோ சொன்னாங்களே. ஐயோ, அங்க இருந்து யாரோ ஒருத்தர் உங்களை பாக்க வரேன்னு சொன்னாருங்க. ஹைதராபாத் தமிழ்ச்சங்கத்துல இருந்தா? சாவித்ரி, ஒரு ப்ராப்ளம் தெரிந்தது. டிரைவர், தோட்டக்காரன், சமயக்காரன், எல்லாத்துக்கும் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு தஞ்சாவூர் சமயக்காரன் ஒருத்தர் வேணும்னு ஹைதராபாத் தமிழ்ச்சங்க செக்ரட்டரிக்கு சொல்ல சொல்லியிருந்தேன். இப்ப அவரே நேரம் வரார் போல இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 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 நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். நான் வந்து நீங்க தான். உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம். இல்லை, நான் யார் என்று? நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? ஆமா. நான் யாரு? ஹைதராபாத்ல பெரிய துப்பறியும் சிங்கம். இல்லை, நீங்க பேசுங்க. டாக் நரசிம்மனா? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். நான்கு குழந்தைகளை கேட்டேன், தெரியாது என்று சொல்லி விட்டார்களே. அப்பேற்பட்ட எனக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாது. நீங்க உட்காருங்க சார். என்ன என்ன? நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன். என்னை யாரு ஏமாத்த முடியாது. அது சரி, நீங்க யார்கிட்ட ஏமாற போறீங்க? என்ன 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 சொன்னீங்க? அது சரி, நீங்கள் யாரிடம் ஏமாற போகிறீர்கள் என்று சொன்னேன். ஆஹா ஆஹா, என்ன இலக்கண தமிழ் சாவித்ரி! இந்த ஹைதராபாத்ல இப்படி ஒரு சங்க தமிழுக்காக நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். சென்னையில் பார்த்தே பல நாட்களாகி விட்டது. நீங்கள் பெரிய மனது வைத்து தெலுங்கு கங்கையை அனுப்பினால் வசதியாக இருக்கும். இந்தாங்க, மோர் சாப்பிடுங்க. மோரா? என்ன அப்படி பாக்குறீங்க? நாங்க என்ன விஷமா குடுத்துட்டு போறோம்? இல்லை, வந்த உடனே மோர் குடுக்கிறீர்கள். பின்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இதுல பின்னால வருத்தப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? அதுவும் புளிச்ச மோருக்கு யாருன்னா வருத்தப்படுவாங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு நல்ல மோர் தான். அப்படின்னா எனக்கு புளிச்ச மோரா? சரி சரி, நீங்கள் சண்டையிட வேண்டாம். ஐயா, நீங்கள் வேண்டுமானால் சாப்பிட்டு பாருங்கள். மோர் நன்றாக இருந்தால் நான் சாப்பிடுகிறேன், புளித்ததாக இருந்தால் நீங்களே சாப்பிடு. இல்ல இல்ல இல்ல, நீங்க சாப்பிடுங்க சார். என்னது? வந்தது வராதமா என் பொண்டாட்டி மேல கை வைக்கிற? அது ஒண்ணும் இல்லை, அது நீர் மோர் சிந்தி விட்டது. ஆமா, அது நீர் மோர். நான் பானகமா? என்னங்க? என்னங்க? இல்ல, அவரே. ஓ, அவரே. உங்களுங்க? ஏங்க, அவரே பயந்து போயிருக்காரு. கொஞ்சம் சாந்தமா பேச கூடாதா? நீங்க மோர் சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுகிறேன். ஹலோ, டாக் நரசிம்மன் யா? ஹலோ, நான் ஹைதராபாத் தமிழ் சங்கத்துல இருந்து பாலகிருஷ்ணராவ் பேசுறேன். இன்னைக்கு வரதா சொல்லி இருந்தேன், வர முடியாத ஒரு வேலை, நாளைக்கு வந்துடுறேன். போன் வச்சுட்டுமா? ஏன் சார், நம்ம தமிழ் சங்கத்துல ஒரு 5000 மெம்பர் இருப்பாங்களா? ஹைதராபாத் தமிழ் சங்கத்தில் 5000 அல்லது 6000? என்னங்க யாரா நீ? மரியாதையா உண்மை சொல்லு, இல்ல போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணி. ஐயா, அப்படி எல்லாம் செய்து விடாதீர்கள். அன்று நீங்கள் என்னை சென்னையில் பார்த்தீர்களே, உமது மாமனார் வீட்டில். நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கும் சமையல்காரன். அடட, சமையல்? ஆமா, நான் தான் ஏதோ குழப்பத்துல மூஞ்சிய மறந்துட்டேன். முகம் மறந்து விட்டதா உமக்கு? டேய், வந்த உடனே நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு ஓரமா நிக்க வேண்டாம். எதையுமே சொல்ல விடவில்லை நீங்கள். அதுக்குள் மோர் கொடுத்து என் வாயை அடைத்து விட்டீர்களே. இந்த மூஞ்சிக்கு எல்லாம் மோர் கொடுக்கற நீங்க தானே கொடுக்க சொன்னீங்க. சரி சரி, என் பொருட்டு தாங்கள் சண்டையிட வேண்டாம் அம்மணி. கேவலம் இந்த மோர் நான்கனா இருக்குமா? நான் சம்பாதித்து பிறகு மணி ஆர்டர்ல அனுப்பி விடுகிறேன். நான் வரட்டுமா? என்னை விட்டு விடுங்க. வேண்டாங்க, நான் வருகிறேன். இல்ல, நான் வருகிறேன். ஐயோ ப்ளீஸ், கொஞ்சம் இருங்களேன். என்னங்க, இவ்வளவு நாள் கழிச்சு அப்பா இப்பதான் தமிழ் தெரிஞ்ச சமயக்காரன் அனுப்பி வச்சிருக்காரு, அவனையும் போய் விரட்டுறீங்களே. டேய், இங்க வாடாங்க. என்னது? இங்க வாடா. ஓ, வாடா என்று அன்பாக அழைத்தீர்களா? வந்து விட்டேன்.
நல்லா சமைப்பியா? நல்ல பாகம் செய்வேன் ஐயா. சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பலன் தெரியும். ஒரு இடத்தில் நிற்க மாட்டீர்கள், ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். யார் சமையல் யார் சமையல் என்று அப்படி ஆசைப்பட்டு கேட்பீர்கள். அப்படிங்கிற? அப்படித்தான் சாவித்ரி. எப்படியோ ஒரு வழியா சமயக்காரன் ப்ராப்ளம் தீர்ந்தது. அப்படியே தமிழ் தெரிஞ்ச ஒரு டிரைவரும் கிடைச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம்! தெய்வத்துக்கு உங்கள் மேல் எவ்வளவு கருணை! உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வாகனம் ஓட்டும் வேலையும் நானே செய்வேன் ஐயா. அப்படியா? என்னது, உனக்கு கார் ஓட்டு தெரியுமா? இதோ பாருங்கள், என்னோட அழுத்தமான சான்றிதழே உள்ளது. என்னையா அது அழுத்தமான சான்றிதழ்? இவ்வளவு லேசா இருக்கு. இங்கே உள்ளே பாருங்கள், எழுதியிருக்கிறது. ஓஹோ, ஹெவி வெஹிக்கிள்ங்கறியா? ஆமா, என்னால் பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் ஓட்ட முடியும். ஆமா, நீங்கள் பாருங்கள், என்னால் பெரிய வண்டிகள் எல்லாம் ஓட்ட முடியும். பாத்தீங்களா, அப்பா உங்களுக்காக எதுவுமே செய்யலன்னு திட்டிட்டு இருந்தீங்களே, இப்ப ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் விழ வச்சிருக்காரு. ஆமா ஆமா, ஒரே ஆள் ரெண்டு வேலை. ஏம்பா, ரெண்டு வேலைக்கு சேர்த்து எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? இருக்க இடம், உண்ண உணவு, அதற்கு மேல் எது கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கிறேன். சாப்பிட்ட உடனே பீடா தரேன், போதுமா? தங்களுக்கு நகைச்சுவை உணர்வு சுத்தமாக இல்லை. சரி சரி, நீ இருக்க வேண்டியது கார் செட்டு, சாப்பாடு, சமய கட்டல, நீ ஒண்டி கட்டதானே? இப்போதைக்கு அப்படித்தான். 750 ரூபாய் போதும். போதும் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம். என்ன? நானாக வேலையை விட்டு போவதற்கு முன்னால் நீங்கள் என்னை வேலையை விட்டு அனுப்பித்தால் எனக்கு 500,000 ரூபாய் தருவேன் என்று எழுதி கொடுத்தால் தான் நான் வேலைக்கு சேருவேன். என்னங்க இது, இப்படி சொல்றான்? இது நம்ம எங்க அனுப்ப போறோம்? ஆமா, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கார் ஓட்டிருக்கியா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? நாங்கள் பரம்பரையாகவே பயங்கரமான ஓட்டிகள். என்னுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு முன்னோர்களில் என்னுடைய தாய் மாமன் வழி அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியிருக்கிறார். அர்ஜுனனுக்கா? ஆம், நாங்கள் கிருஷ்ணர் பரம்பரை அல்லவா. என்னுடைய கொள்ளு தாத்தா ஆற்காடு ராஜாவுக்கு டோங்கா ஓட்டினார். என்னுடைய தாத்தா வால்டாக்ஸ் ரோடில் குதிரை வண்டி ஓட்டினார். வெரி குட். என்னுடைய அப்பா வேலை இல்லாமல் ஈ ஓட்டினார். இப்பொழுது நான் உங்களுக்கு வண்டி ஓட்ட வந்திருக்கிறேன். வெரி குட், வெரி குட். அப்படின்னா பரம்பரை ஓட்டிகள்னு சொல்லு. நாளையிலிருந்து உங்களை எப்படி ஓட்டுகிறேன் பாருங்கள். டேய், சாவித்ரி, சாவித்ரி. என்னங்க? என்னது, மணி 8 ஆகுது, இன்னும் அவங்களை காணுமே. ஒருவேளை ட்ரெயின் லேட்டோ? இதுக்குதான் அந்த வேலைக்கார பையில மட்டும் நம்பி அனுப்பாதீங்க, நீங்களும் கூட போங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? நானும் வரம் தாண்டி சொன்னேன். அவன் எங்க கேட்டான்? எனக்கு என்ன சின்னமாவ தெரியாதா? நானே போய் அழைச்சிட்டு வரேன், டக்குனு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். பின்னாலே நானும் எவ்வளவு தூரம் ஓடுறது? ஆ, கார் வந்தாச்சு, கார் வந்தாச்சு. ஆ சாவித்ரி, என்ன இது அசிங்கம்? காரை நல்லா தொடச்சுதாங்க எடுத்துட்டு போனா. வாய மூடி, உன் தங்கச்சி அந்த வேலைக்காரனும் ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு வராங்க. வாய மூடுங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சிஏடி வேலைய? அம்மா வாருங்கள் வாருங்கள், வலது காலை எடுத்து லேசாக உள்ளே வையுங்கள், பெரியம்மா ஆரத்தி எடுப்பார்கள். டேய் சும்மாயிரா. ஏமா, எங்கம்மா புருஷன்? என்னங்க, இப்பதானே அவ உள்ள வந்திருக்கா, இதெல்லாம் அப்புறம் கேட்டுக்க கூடாதா? அம்மா, ஓடி போய் ஆலம் எடுத்து வாருங்கள். அம்மா நீ வாய மூடுற, நான் புருஷன் எங்கன்னு கேக்குறேன், ஆலம் கோலனிக்கிட்டு. ஏங்க, ஆரத்தி கரைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போறேனே. சரி சரி, எடுங்கள் எடுங்கள். இரு 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 இரு. ஏன் டேய், நீ தள்ளி நில்லு. நான் கூட ஹைதராபாத்துக்கு புதிதான். பேசாத, தள்ளி நில்லு. சரி, இப்ப எடு. ஆ, அங்கே ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஒன்றுமில்லை. நீயும் ஆ சாவித்ரி. என்ன என்னது, வேலைக்காரனுக்கெல்லாம் ஆரத்தி போட்டு வச்சிருக்க? ஐயோ, நான் வைக்கலீங்க. இல்லை, அவர்கள் தான் எனக்கு பொட்டு வைத்தார்கள். இல்லங்க, அவன் பொய் சொல்றான். இல்ல இல்ல, நீங்கள் திரும்பும் போது எனக்கு பொட்டு வைத்து என்னை பார்த்து கண்ணடித்தார்கள். ஐயோ, இல்ல இல்ல, அவனாவே எடுத்து வச்சுக்கிட்டான். இல்ல இல்ல, நீங்கள் தான் வைத்தீர்கள். சரி சரி, சனியன வா. என்ன மாமா, நீங்க? நான் கல்யாணமா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன், என்ன போய் சனியன் திட்டுறீங்களே? அதானே, சின்ன பொண்ணை பார்த்து சனியன் என்று சொல்கிறீர்களே, அவர்களது சின்ன மனது எப்படி புண்படும்? நீ ஏதாவது பேசுன உன் மண்டையை புண்ணாக்கிடுவேன். வேலைக்காரனா லட்சணமா அங்கே நில்லு. ஏமா வாய்ந்த பக்கம். எங்கம்மா உன் புருஷன்? என்னங்க இது, வந்ததுல இருந்து இதே கேள்விதானா? ஹேமா, எங்கம்மா உன் புருஷன், அவர்கிட்ட சொல்லிட. வந்து ஐயோ, மறந்து போச்சே. என்னது, தாலி கட்டின நாளானாலே புருஷனை மறந்துட்டியா? சாவித்ரி, உன்னை விட ஸ்பீடா இருக்காடி. அம்மா, சின்னம்மா, நீங்கள் வண்டியில் வரும் வழியில் சொன்னீர்களே, உமது கணவர் உலக தமிழ் மகாநாட்டுக்காக உகாண்டா போயிருக்கிறார் என்று. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. சுத்துங்க சுத்துங்க. தமிழ் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக உகாண்டா போயிருக்காரு மாமா. ஆம், உலக தமிழ் மகாநாட்டில் அண்ணன் சுண்டலுக்கு போயிருக்கிறார். கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு என்ன மாநாடு வண்டி இருக்கு? மாநாடு மாடையன் குடிகார. ஐயா, சற்று மரியாதையாக பேசுங்கள். டேய், எங்க வீட்டு மாப்பிள்ள, நான் எது வேணாலும் பேசுவேன்டா. அதற்காக நீ யாரா? நாய? யாரை பார்த்து நாய் என்று சொல்கிறீர்கள்? நீங்கள் தான் உண்மையிலேயே நாய். என்னையா? நாய் என்ன? ஆம், உமது பெயர் என்ன? டாக், நரசிம்மன். அதை தமிழாக்குங்கள். நாய், நரசிம்மன். என்னங்க, அவன் சரியான லொல்ல பிடிச்சவங்க, உண்மையை சொல்லிட்டான் பாத்தீங்களா? பாத்தீங்களா, அவர்களுக்கே உங்களை சொல்ல வேண்டும் என்ற ஆசை, அதை நான் சொன்னதாக சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள். அப்புறம் வேற ஏதோ சொல்வதாக. சரி, பிறகு சொல்லுங்கள். டேய், நீ போய் காபி போட்டு எடுத்துடா. காபி போட முடியாது, வாய் தீர்ந்து விட்டது. என்னது, வாய் தீர்ந்து போச்சா? ஆம். வாய் தீந்து போச்சுன்னா என்னடா? வயிறு கலகலன்னு இருக்கும்,
அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஐயா, நான் அந்த வாயுவை சொல்லவில்லை, எரிவாயு தீர்ந்து விட்டது. ஐயோ, தமிழாலே கொள்றானே. கேஸ் தீர்ந்து போச்சுன்னா என்ன? டெலிபோன் இருக்கு, பண்ண வேண்டியதானே? அது தொல்லை பேசி. நமக்கு கிடைக்க வேண்டியவர்கள் கிடைக்க மாட்டார்கள், வேறு யாராவது வேறு பாஷையில் பேசிக் கொண்டிருப்பார். ஐயா, தாங்கள் சற்று நேரம் சும்மா இருங்களேன். ஆகட்டும் மாமணி. நீ சும்மா இரண்டி. ஆகட்டும் பெரியவரே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணும் பிள்ளையும் ஒன்னா வருவாங்கன்னு நினைச்சு நாளைக்கு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். பார்ட்டிக்கு வரவங்க மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரு நாள் தானே நான் இருக்கிறேன். ஹாய், அனாவசியமா பேசுன, மண்டே உடச்சிடும். நாய யாரை பார்த்து மீண்டும் மீண்டும் நாய் என்று சொல்கிறீர்கள்? இனிமேல் இந்த மானம் உள்ள தமிழ்நம்பு வீட்டிலே இருக்க மாட்டான். இந்த எடுத்துக்குள்ளனுடைய வாகன சாவியை நன்றாக வேண்டும். மோகனாகியே இப்போது சொல்கிறேன் கேள். மானம் கெட்டு மந்தியாக மாறிவிட்ட இந்த மடையனுக்கு சொல்வதென்ன? காரி உமிழ்கிறேன். கழுத்து சுலுக்கிச்சா, தூ, நான் வருகிறேன். போறார சொல்லுங்க. அவர் போயிட்டா என் வாழ்க்கையே போயிடும் மாமா. என்னமா இது? ஆப்டர் ஒரு வேலைக்காரன், அவன் போயிட்டா உன் வாழ்க்கை போயிடுமா? அது வந்து எங்க வீட்டுக்கார வேற வரல. இந்த சமயத்து இந்த டிரைவர் இருந்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அப்படியானால் நான் வேலைக்கு வருகிறேன். ஐயா, நீங்கள் மாதம் என்னிடம் 100 ரூபாய் கழித்துக் கொள்ளுங்கள். டேய், நீ சும்மா இரண்டா. என்னடி சொல்ற உன் தங்கச்சி? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஹேமா, என்னடி சொல்ற நீ? ஒண்ணு இல்லக்கா, இவர் கார் டிரைவர். இவர் இருந்தா காரை எடுத்துக்கிட்டு அப்படியே ஹைதராபாத் சுத்தி பார்த்துட்டு வருவேன். எனக்கும் போர் அடிக்காம இருக்கும். அப்படியானால் நான் வரவில்லை, நான் வேலையை விட்டு போகிறேன். அவர் போறார் மாமா, இருக்க சொல்லுங்க. என்னது, அவர் போறாரா? அவன் போறான்னு சொல்லு. அவன் போறா மாமா, இருக்க சொல்லுங்க. என் வாயால அவனை இருன்னு சொல்ல மாட்டேன், வேணும்னா நீயே சொல்லிக்க. சரி, இரேண்டா. இருக்கேன்டி. டேய், காலையில இருந்து காஃபி போட்டு பிளாஸ்க்ல வச்சுட்டு எங்கடா போன? சின்னம்மாவுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தேன். ஆமா, ரெண்டு வேலைக்கு ஒரே ஆளை வச்சது மகா தப்பா போச்சு. ஐயா, 3 வேலை, இப்போது சின்னம்மாவையும் நான் தான் பராமரிக்கிறேன். டேய் பேசாத. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு டிஃபன் பண்ணி வை சொன்னேன். செஞ்சியா? எல்லாம் சுட சுட தயாராக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்துல தான் நான் அப்படியே அசத்திடுறேன். இல்லையா பின்ன? சரி சரி, போய் காரை கிளீன் பண்ணி வை. கேமா கேமா கேமா, கூட்டிங்களா? நில்லு. டேய், இப்ப யாரா கேமா கேமான்னு கூப்பிட்ட? நான் அவர்களைத்தான் கேமா கேமா என்று அழைத்தேன். அவங்க பேரு ஹேமா. எனக்கு தெரியும், ஹே வடமொழி சொல், ஆதலால் ஹேவை நான் நீக்கி விட்டேன். கொஞ்ச நாள் இரு, உன்னையே நீக்கிறேன். நீங்கள் வாருங்கள் கேமா, நான் வேற ஏதாவது கற்றுத்தருகிறேன். டாய் உன்ன. ஐயா வாருங்கள். நீங்கள்? நான் வெங்கட்ராமன், பார்ட்டிக்காக வந்திருக்கேன். ஓஹோ, வெங்கட்ராமன், ஐதியில் நீங்கள் பெரிய ஆளாமே. ஐதியா? அதாவது சென்னையில் சைதாப்பேட்டையை சைதே என்போம், கும்பகோணத்தை குடந்தே என்போம், அதான் ஹைதராபாதே ஐதே என்றேன். தவற நமக்குள்ள பேசிக்கிட்டா ஒன்றும் தவறில்லை. 4 ஹைதராபாத்காரங்க காலில் விழுந்தாதான் நறுக்கி விடுவார்களா? தவறாயிடும். ஓஹோ, உட்காருங்க. இல்லை பரவாயில்லை, அட உட்காருங்க. நான் இங்கே நிற்க வேண்டும் என்பது அவன் சித்தம். சித்தமாவது பித்தமாவது, உட்காருங்க மாப்பிள. சரி, நீங்கள் சொல்கிறீர்கள், உட்காருகிறேன். அவர் வந்து கேட்டால் சொல்ல வேண்டும். கண்டிப்பா சொல்றேன், உட்காருங்க. ஏங்க, அக்கா என்ன மாடியில இருந்து வரலையா? இல்ல. என்னம்மா, கல்யாண பொண்ணு, எங்களுக்கு எல்லாம் தரிசனமே தராம உள்ளே உட்கார்ந்துகிட்டா இப்படி? எனக்கே இன்னும் தரவில்லை. சரி, I'm sorry Mr. வெங்கட்ராமன். ஐயோ, வந்துட்டார். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டே இருந்தனா நேரம் போனதே தெரியல. என்னது, உங்க மாப்பிள்ள வந்திருக்காரா? எங்க எங்க? என்ன நரசிம்மன், இவர் தானே உங்க மாப்பிள்ள? வணக்கம் ஐயா. தொடர்ந்து வேலை இல்ல, உன் சீட்டு டர். ஐயா, டர் என்றால் என்ன? கிழிந்தது. ஓஹோ, டர் என்றால் கிழிந்ததா? நாம் அவரை டர் செய்யலாமா? ஆமா நரசிம்மன், இவன் உங்களுக்கு மாப்பிள்ள. அப்ப உங்க மாப்பிள்ள எங்க? அவர் தீவட்டி தடிய ஊர் சுத்த போயிருக்கான். மாமா, என்ன நீங்க எனக்கு முன்னாடி என் புருஷன் அப்படி கண்ணா பின்னான்னு திட்டுறீங்க? உனக்கு முன்னால் மட்டுமா அப்படி பேசுகிறார்? என்னையே வைத்துக் கொண்டு எள்ளி நகையாடுகிறார். இங்கே வா, வந்து பாரு, என் ரத்தம் எப்படி கொதிக்கிறது பார். ஏமா, வாய்ந்த பக்கம் அவன் தான் தொட்டு பாருங்கிறான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, நீயும் தொட போறிய. போமா, போ உள்ள. வெங்கட்ராம சார், அண்ணனுக்கு மூட் அவுட், அமாவாசை போகணும்ல, அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு பார்ட்டி கேன்சல்டு, இன்னொரு நாளைக்கு நான் இதே வீட்டில் பார்ட்டி தரேன், போயிட்டு வாங்க. டாய், இது எங்க வீட்டு பார்ட்டிடா? கேன்சல் சொல்ல நீ யாரு? நீங்க வாங்க சார், இன்னைக்கு பார்ட்டி கேன்சல், இன்னொரு நாளைக்கு சொல்லி அனுப்புறேன், போயிட்டு வாங்க. இதைத்தான் வேலைக்காரன்னு சொல்லலாம். உங்களுக்கு வேலைக்காரனே பெட்டர்.
அடடா வாங்க அஜய்குமார், என்ன விஷயம்? மறுபடியும் பிரச்சனை போயிடுது. என்ன? நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே என் பொண்ணு நிஷா. ஆமா. மறுபடியும் காணாம போயிட்டா. என்னது உன் பொண்ணு? என்ன பேனாவா பென்சிலா? அடிக்கடி காணாம அடிச்சுறீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீங்க நிஷாவோட அப்பனானு. நான் உண்மையிலேயே நிஷாவோட அப்பா தான். நான் அவளுக்கு எவ்வளவோ பாதுகாப்புலாம் போட்டிருந்தேன், அப்படியும் அவ பாதுகாப்பு வளையத்தை மீறிட்டா. யூ டோன்ட் வரி மிஸ்டர் அஜய், உங்க பொண்ணு எங்கிட்ட இருந்து எங்கேயும் தப்ப முடியாது. இன்னும் ஒரே வாரத்தில் கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறேன். நிஷா நீ எங்க இருக்க? நிஷா, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேருவோமான்னு ஆயிடுச்சு. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்ணன். இதுக்கு மேலே இந்த ஹைதராபாத்ல மாமாக்கு தெரியாம வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால இங்க இருந்து புறப்பட்டு எங்கயாவது கண்காணாத எடுத்துக்கு போயிடலாம். பயப்படாத நிஷா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஹைதராபாத்ல உன் மாமனுக்கு எதிராக வாழ்ந்து காட்டுவோம். கண்ணன், நீங்க நினைக்கிற மாதிரி மாமா சாதாரண ஆள் இல்ல, ஒரு பெரிய ரவுடி. நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். எங்க குடுங்க பாக்கலாம். ஏய், இன்னும் 10 பைசா கேக்குற மாதிரி கேக்குறிய. சும்மா பேச்சுக்கு சொன்னா? பேச்சுக்கு தான் சொன்னீங்களா? நிஷா, இந்த ஏழைய கை விட்டுற மாட்டேன். இப்படியே பேசாதீங்க, இன்னைக்கு சுண்டல் உங்க செலவு தான். என்ன வெங்கட்ராமன், மரியாதை குறையுது. இன்னைக்கு பார்ட்டி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. யாருக்கே அவனு உன் வீட்டு பார்ட்டி? அன்னைக்கு உன் வீட்டுக்கு பார்ட்டிக்கு வந்தப்போ நீ என்னையா சொன்ன? உன் வீட்டுல இருக்கிற பையனை காமிச்சு இவன் வீட்டு வேலைக்காரன். ஆமா. அந்த பொண்ணை காமிச்சு உன் மச்சினிச்சின்னு. ஆமா. இன்னைக்கு இந்த வேலைக்கார பையனும் மச்சினிச்சியும் கண்ட இடங்கள்ல சுத்துறாங்க. மார்க்கெட்ல ஒன்னா காய்கறி வாங்குறாங்க, பார்க்ல ஒன்னா கட்டி புரள்றாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. அதுல உனக்கு என்ன கேவலம்? என் வீட்டு கேஸ் உங்ககிட்ட கொடுத்தா பாரியா, என் புத்திய செருப்பால் அடிக்கணையா. யோ வயங்க, என் மான மரியாதை எல்லாமே போச்சு. சாவித்ரி, சாவித்ரி. என்னங்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உன் தங்கச்சி அந்த வேலைக்காரனும் ஹைதராபாத்ல லோ லோன்னு சுத்துறாங்களாம். எங்காவா? கோமா, கோமா. சி, ஒழுங்கா கூப்பிடு. கேமா, அது ஹேமா, ஹேமா. அடடடடா, ஏன் இப்படி கத்துறீங்க? ஆமா, நாங்க கத்துறோம், அவன் பின்னாலே சுத்துறான். சே சே சே, இந்த வீட்டில் நிம்மதியே கிடையாது. ஒழுங்காக ரசம் வைக்கலாம் என்று பார்த்தால் இவ்வளவு இடைஞ்சல். என்ன ரசம்? சிருங்கார ரசம். வாய மூடுறா, வாய இந்த பக்கம். வந்து விட்டேன். ஹேமா, பரப்படு. எங்க எங்க ஏதுன்னு கேள்வி கேட்காத. இங்க அம்புஜன்ற பாலக்காட்டு மாமி லேடிஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்துறாங்களாம். ஜெயில் மாதிரி. ஒரு நாய் உள்ள போக முடியாது. நீங்களே போக முடியாதா? டேய், அதான் நாய் போக முடியாது என்று சொன்னீர்கள். கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப நான் எங்க போனும்? இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாதம்மா. உங்க அப்பனோ வீட்டுக்காரன வர வரைக்கும் அதுதான் உனக்கு வீடு. என்னங்க இது? நம்மள நம்பிதானே அப்பா இங்க அனுப்பி வச்சாரு. அந்த நம்பிக்கையை காப்பாத்தான் இந்த ஏற்பாடு. நீ வாய மூடு. டிரைவர், வண்டி எடு. வண்டி எடுக்க முடியாது, வேண்டுமானால் ஓட்டலாம். டேய், ஓட்டி தொலையண்டா. இன்று ஓட்டவும் முடியாது ஐயா. ஏன்? வண்டி பழுதுபட்டு விட்டது. என்னடா பழுதுபட்டு இருக்கு? வண்டியில் இந்த அமுக்கான் இல்லை? அமுக்கான்? ஆம், அமுக்கானை சுற்றி இந்த சக்கரம் திருப்பான் இருக்குமே. சக்கரம் அமுக்கான் அமுக்கினால் கேக்கே. அம்மா, காலையில் நான் சொல்லி கொடுத்தேனேமா அமுக்கான் சக்கரம் திருப்பான். மாமா, கார் ஸ்டியரிங்க சொல்றாரு. ஐயோ, தமிழாளி கொல்றானே, அதுல என்னடா தகராறு? அந்த சக்கரம் திருப்பான் சகடையில் சிக்கி கொண்டு விட்டது. இப்ப நான் உங்ககிட்ட சிக்கிக்கலையா? அதே மாதிரிதான், அதை சரி பண்ண வேண்டியதானே? சரி செய்து விட்டேன். ஆனால் இப்பொழுது வண்டி தடையில்லாமல் ஓடும். வண்டி தடையில்லாம ஒன்னா சந்தோஷப்படணும், அதுக்கு ஏண்டா வருத்தப்படுற? ஐயா, வண்டி தடையில்லாமல் ஓடும். தடையில்லாமல் ஓடினால் என்ன ஆகும்? எதன் மீதாவது மோதும். டமால்டு மில், ஐயோ அம்மா. என்னங்க, கார்ல பிரேக் இல்லன்னு சொல்றாங்க. பிரேக் இல்லாம போனா எது மேலயாவது மோதும், மோதினா அடிபடும், அடிபட்டா உயிருக்கு ஆபத்து. அப்ப சங்க ஊதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சங்கு நாங்கள் ஊத மாட்டோம், வேறு ஒருவர் ஊதுவார். அது செந்தமிழ் சங்கு, மாயவரத்திலிருந்து வந்து ஊதுவார். வா டாக்ஸில போலாம். எனக்கு தலைய சுத்துது. வாந்தி வருதா? ஐயோ, இந்த ஆக்டிங்லாம் வேண்டாம், உடனே வா போலாம். ஐயா, தங்களது குடும்ப விஷயத்தில் நான் தலையிடுகிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். நீ எதுவும் பேசாதரா, இன்னும் கொஞ்சம் விட்டா என் குடும்பத்திலே ஒருத்தன் ஆயிடுவேன். ஐயா, பொறுத்தது பொறுத்தீர்கள். இன்னும் ஒரு நாளில் என்ன வந்து விட போகிறது? ஒரு நாள்ல என்னென்னமோ நடக்கும்டா. எதுவும் நடக்காது. ஏனென்றால் நாளைக்கு காலையில் சின்ன மாப்பிள்ளை வரப்போகிறார். என்னது, சின்ன மாப்பிள்ளை வரப்போறாரா? ஆம். ஏமா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவர்களுக்கே தெரியாது. அதாவது நானே இப்பொழுதுதான் யோசித்தேன். என்னது? இல்லை, உங்களிடம் சொல்லலாமா இல்லை யாரிடம் சொல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். சற்று நேரம் முன்பு நீங்கள் 3 பேரும் குளித்துக் கொண்டிருந்தீர்கள். அதாவது தனித்தனியாக குளித்துக் கொண்டிருந்தீர்கள். அப்போது தொலைபேசி அடித்தது. தொலைபேசியில் சின்னமாப்பிள்ளை, நாளைக்கு காலையில் நான் வருகிறேன், ஏமாவை தயாராக இருக்க சொல்லுங்கள் என்று சொன்னார். ஏங்க, நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமாடா. ஏய், இந்த பக்கம் வா. ஏண்டா, நிஜமாவா சொல்ற? சத்தியமா. ஏமா, இவன் பேச்சை நம்பி தான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். ரொம்ப நன்றி. நன்றி இப்ப எதுக்கு நன்றி சொன்ன?
எல்லாம் ஒரு இதுக்குதான். இதுக்குதானா? ஏங்க திடீர்னு சின்ன மாப்பிள்ள வரான்னு சொல்லிட்டீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் கவலைப்படாத, புதுசா இன்னொரு கேரக்டரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? ஏய், நான் இப்ப என்ன பெங்காலி இல்லையா சொல்றேன், எல்லாம் தமிழ் தானே. புரியும்படியா சொல்லு, புரியும்படியா சொல்லுன்னு சொல்லாத. அப்படியே நடக்கும்போதே நீ பாத்துக்கணும். உனக்காக ஒரு சின்ன குளூ தரேன், உனக்கு புதுசா இன்னொரு புருஷனை ஏற்பாடு பண்ண போறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். போடி. என்னடா இது, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொன்னா இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்திருக்க? இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்களே சொல்லுங்க. ஏன், என்ன பார்த்தா மாப்பிள மாதிரி தெரியலையா? அதானே. ஏமா, இவர்தான் உன் புருஷனா? ஏன்பா, இவரா என் புருஷன்? என்னமா அது, நான் உன்னை கேட்ட, நீ அவனை கேக்குற? சகல, உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல, நானே சொல்லிடுறேன். ஹேமா கோர போற மாப்பிள ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கணும்னு சொன்னீங்களாமே. ஆமா, அதான் போலி ட்ரெஸ் வாடகைக்கு வாங்கி மாட்டிட்டு வந்தோம். போலீஸ் வேலை வாங்கிட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு வந்தோம். ஆமா, போலீஸ் வேலை கடையில விக்குது, போன உடனே வாங்கிட்டு வரதுக்கு. சகல, எனக்கு முன்னாலேயே போலீஸ் வேலை கொடுத்துட்டாங்க, ஆனா நான் தான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் சொன்னாங்க இந்த வீட்டு மூத்த மாப்பிள நான் இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே நேரா போய் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். ஆமா, எங்க என் சம்சாரம்? என்ன மாப்பிள, கடமை கண்ணை மறைக்குதா? பக்கத்திலே ஜகஜோதியா நிக்குது பாருங்க. அது எந்த அப்போ எந்த அட பாவிங்கள, ஆளாளுக்கு ஏலம் விடுறாங்களேடா. ஓ ஹேமா, நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாங்க தேடுறது? ஏங்க என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது கோபமாங்க? என்னது, தாலி கட்டின பொண்டாட்டியா வாங்க போங்கன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அதாவது சின்ன மாப்பிள்ளை சென்ற வாரம் யாழ்ப்பாணம் சென்றிருந்தார். அங்கே யாழ்ப்பாணத்துல எல்லா தமிழர்களுமே மற்றவர்களை மரியாதையாக அழைப்பார்களா, அதனால் யாழ்ப்பாண தமிழில் பேசிவிட்டார். நீங்கள் சென்னை தமிழ்லயே மரியாதை இல்லாமல் பேசுங்கள் ஐயா. நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. சரி அம்மணி, இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. ஹேமா, ரெண்டு பேருமா சேர்ந்து மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்னடா அது, ஜலதோஷம். சகல, நான் விவரமா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஆந்திராவில இருந்து ஒரு பணக்கார பொண்ணு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மெட்ராஸ் ஓடி வந்திருக்கா. ஓடியே வா. ஆமா, அவளை இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் சிஐடி கண்டுபிடிச்சு அப்பான்னு சொல்ற மாமாக்காரன்ட்ட ஒப்படைச்சிட்டான். அதனால அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு போச்சு. சோ அந்த சிஐடி அரெஸ்ட் பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஏங்க, அந்த பொண்ணு பேர் என்னங்க? நிஷா. நிஷா, நிஷா. இப்ப அவ எங்க இருக்கா? அவ ஒரு மறைவிடத்துல இருக்கிறா. என்ன மறைவிடத்துல இருந்துகிட்டு அந்த நிஷா பிரைவேட் சிஐடி எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஏன் முடியாது? அந்த நிஷா என்கிட்ட இல்ல என்ன மாதிரி யாருகிட்டயாவது துப்பு கொடுப்பாங்க, நாங்க போய் போலீஸ் கிட்ட சொன்னா கண்டுபிடிப்பார்கள். இது என்ன பெரிய விஷயம் சகல? நாளைக்கு அந்த பொண்ணு நிஷாவை இங்க வரவழைக்கிறேன். ஓ, அவள பக்கத்துல வச்சுக்கிட்டா எனக்கும் ஈஸி. இல்ல, இந்த கேஸ கண்டுபிடிக்க ஈஸின்னு சொல்ல வந்தா. ஹேமா, நானும் நிஷாவும் தங்க இடம் ஏற்பாடு பண்றீங்களா? ஹேமாவின் தோழியே இன்ஸ்பெக்டர் மாத்தி விட்டாரே. என்ன சிஐடி சார் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? அந்த பொண்ணு நிஷா உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லிட போறாங்க, அவ்வளவுதான். கம்பி என்ன போறீங்க? சத்தம் போட்டு பேசாதரா. ஏன் மாப்பிள்ளை காதல் விழுந்துரு போது? அந்த அஜய்குமார் இப்படி வில்லனா இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? டேய், இப்ப நான் என்னடா பண்றது? என்ன வேணா செய்யுங்க, என்னையே கேக்குறீங்க? நான் வெறும் வண்டி ஓட்டுனர். டேய், தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றா. இந்த வீட்லயே நீ ஒருத்தன் தாண்டா ஆம்பள. அப்பா, இப்பதான் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. நீங்க என்ன? அது என்ன தவிர நீ ஒருத்தன் ஆம்பளன்னு சொன்ன. டேய், தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றா, 100 ரூபாய் கூட்டி தரேன். சும்மா அறியா, 100 ரூபாய் கூட்டி தெரியா? முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்கையா, மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கண்டபடி நீ என்னையா சிஐடி, பேனா பென்சில தொலைச்சாலே உன்னோட சம்சார சாவித்திரி தான் எடுத்து கொடுக்குறாங்க. நீ இங்க இருந்துகிட்டு மெட்ராஸ்ல இருக்கிற ஆளை பத்தி எல்லாம் தப்பா சொல்ற. அவர் தண்ணி அடிப்பாரு, பொம்பளை வீட்டுக்கு போவார், அதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அனாவசியமா யார பத்தியும் அது மாதிரி பேசக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்க. முதல்ல மரியாதை கொடு, கைய கட்டு, வாய பத்து, பின்னாடி போ. அட ஓடி வரையா, நாய் நரசிம்மங்கிற பேர் பிரமாதமா இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்ய, அந்த நிஷா உன் அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா உன் முகத்துல பயங்கரமா அந்த மீசை இருக்கு, அதை வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த மீசை நீ எடுத்துரு. என் வீரத்துக்கு எடுத்துக்காட்டு இந்த மீசை தான், இதை எடுக்கிறதா? நோ, முடியாது. மீசையே எடுக்க மாட்டியா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு மீசை வளரவே மாட்டேங்குது. நமக்கு வளரலன்னா அடுத்தவனுக்கு வளர விடக்கூடாது, அதானே நம்ம நாட்டு பண்பாடு. இப்ப நீ எடுக்கிறியா இல்லையா? டேய், கஷ்டப்பட்டு வளர்த்துதுரா, நான் எப்படி எடுக்கிறது? நீ மட்டும் மீசி எடுக்கல, அந்த நிஷா உன்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருவாயா? என்னது, மீசி எடுக்கணுமா? கண்டிப்பா எடுக்கணும். இந்தா எடுத்துக்க. ஆ, ஒட்டு மீச. என்ன ஏமா, செஸ்ல இப்படி மூவ்மெண்ட் கொடுக்குற? ஒன்னும் சரியா வராது, உன்னோட சைடு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டேன்ப்பா. டேய், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் எவனையும் நெருங்க விட மாட்டேன்டா.
ஏமா போ அந்த பக்கம் என்னடா அது எடுக்கவோ கோக்கவோ பெரிய கர்ணம் பரம்பரை செய்யும் இந்த கன்றாவெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்போ கண்ண பத்தி நான் ரூம்ல போய் உட்காருங்க. டேய் இதுக்கு ஒரு வழி தெரியாம விட மாட்டேன்டா. என்ன என்ன அப்போல இருந்து குயிச்சிட்டே இருக்கீங்க? வாமா நிஷா. நிஷாவா? நிஷா தான் அங்க உதறது. நிஷா, இவரோட குரலையோ முகத்தையோ நீ பார்த்த மாதிரியோ கேட்ட மாதிரியோ இருக்குதா? ஆமா, இந்த குரல் நான் எங்கயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. அப்படியா? எங்க பேசுங்க. ஐயோ, இந்த குரல் நீ எங்கமே கேட்டிருக்க முடியாது. ஆ, குரல் மாத்திட்டான் கேடி. இவர் இல்ல, இவர் இல்ல, பாவம் இவர் இல்ல. எனக்கு தெரியாது. முக்காவாசி பேருக்கு கல்யாணம் ஆனப்புறம் இந்த மாதிரி நினைப்பே வருது, உங்களுக்கு தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவன் பொண்டாட்டி விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்ததே கிடையாது. ஏன் அவனுக்கு பார்சு வாயுவா? டேய் வாய மூற. ஐயா, ஏமா நான் அன்னைக்கே சொன்னமா, உங்க அப்பன் பிடிச்சிருக்கிற மாப்பிள்ள ஒரு பொம்பளை பொறுக்கின்னு. நான் தீர்க்க தரிசி. இப்ப எதுக்கு கூப்பிட்ட? சும்மா பிஸ்கட் போடதான். டேய் நான் ஒரு பெரிய சிஐடிடா. ஓ, அந்த நிஷாவை கேட்டாதான் தெரியும். அவர் மட்டும் இப்படி கண்ட பொண்ணோட ஊசித்து போயிடுவாரு, நான் மட்டும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கணுமா? அதுக்காக நீ ஒருத்தனை இழுத்துட்டு சுத்த முடியுமா? இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குமா? என்ன செய்யறது? புருஷன் வந்துட்டா அவ திருந்திடுவா நினைச்சோம். வந்த புருஷன் என்னடானா எவ்வளவு ஒருத்திய இழுத்துட்டு போயிட்டான். இவ என்னடானா வேலைக்கார பயலோட போயிட்டா. இப்ப நான் என்னங்க பண்றது? நீ ஒருத்தனை இழுத்துட்டு சுத்து. வாய மூடுங்க. என்னங்க, முதல்ல சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் ஒண்ணுதான் குறை. ஐயோ, ஹேமாவோட சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். ஹேமாவோட சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாண்டி. மாப்பிள்ள யாரு? அங்கதானே குழப்பமே. ஏங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் டென்ஷன் ஆறீங்க? சின்ன சிறுசுங்க இவ்வளவு நாளா பிரிஞ்சிருந்துக்கிறாங்க. சாந்தி முகூர்த்தம் ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒன்ன விட்டு ஒண்ணு பிரியாம ஒட்டிக்கும். நம்மள மாதிரி இந்த குரலத்தான். ஐயோ, நம்மள மாதிரி மாப்பிள, கட்டில் பழம் பால் பூ ஊதுவச்சு எல்லாம் ரெடி. நல்ல நேரம் பார்த்து கதவை திறக்கும், கப்புன்னு உள்ள போந்துருங்க. கதவு திறந்தாலும் உள்ள போறணுமா? ஏன் வைகுண்ட ஏகாதசியா? ஏய், அதோட முக்கியமான நாள் ஃபர்ஸ்ட் நைட். ஏன் இத்தனை வருஷம் சும்மா இருந்தீங்க? வாய முற. ஏன் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. அது சரி, வீட்டுல 8-9 வயசுல ஏதாவது பசங்க இருந்தாக்க அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய், எங்க பரம்பரையிலே லேட்டா தாண்டா பிறக்கும். அப்படியே பிறந்தாலும் ஒரே டெலிவரியில 5-6 பிறக்கும். நாய் குட்டி போடுற மாதிரி. என்னடா நாய் நரசிம்மங்கிற பேர் உங்களுக்கு வந்ததுன்னு யோசிச்சேன். அது காரண பேரா? எப்படி 6 மாசத்துக்கு கூட்டியா? டேய் அனாவசியமா பேசாத. மாப்பிள்ள நீங்க ரெடியா? ஹாஃப் அன் அவரா வெயிட்டிங். அப்படியே மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. நம்ம ஆட்டோ ரிக்ஷா கரண்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்களே, எதுக்கு அவரை வெயிட்டிங்கான்னு கேக்குறீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் மாப்பிள்ளைக்கும் ஏமாவுக்கும். எங்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல? உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நீ என்னடா பண்ண போற? அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? டேய் வாய மூடிட்டு சும்மா இரு. அது மாப்பிள்ள நீங்க போங்க. மாப்பிள்ள, நான் இங்க இருக்கும் போது என்ன மீறி அந்த ஆள் உள்ள போயிடுவாரா? ஆமா கரெக்ட். நீ இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. மரியாதையா வெளில போ. இது போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பனம்பழம் வாங்கிட்டு வா. பனம்பழமா? ஆமா. வெச்சா என்ன தப்பு? அதை உரிச்சு சாப்பிடறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருமே. நீ பனம்பழம் வாங்கிட்டு வந்தாதான் இது நடக்கும். வேணாம், மாப்பிள்ள இருந்தாலே இது நடக்கும். இது சம்பிரதாயம்டா. ஆந்திராவில நாங்க வேண்டிக்கிட்டோம். ஓஹோ, ஆந்திரா சம்பிரதாயமா இது? நான் போய் பனம்பழம் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ள இங்க விளக்கு ஏதாவது லேசா அணைஞ்சா கூட சார்மினார்கிட்ட சமாதி கட்டிடுவேன். ஜாகிரதை போடா போ. இந்த ஹைதராபாத்ல
இந்த ராத்திரியில உருளைக்கிழங்கே கிடைக்காது. பனம்பழமா வாங்கிட்டு வரப்பற பனம்பழம் டேய் போடா போ மாப்பிள, நீங்க போங்க மாப்பிள. வேணாம் சகல, எனக்கு பயமா இருக்கு சகல. என்ன பயம், உள்ள கொஞ்ச நேரத்துல ஏமா அனுப்பி வைக்கிறேன். மாப்பிள இப்படி ஊரா சொத்து கலைஞ்சீங்கன்னா உங்க சொத்து பறி போயிடும். கணத்து தண்ணிய வெள்ளமா அடிச்சுட்டு போகுது. ஒன்னும் அடிச்சுட்டு போகாது. இந்தாங்க பனம்பழம். எங்கடா புடிச்ச பனம்பழத்தை? பக்கத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆச்சான். 50% டிஸ்கவுண்ட்ல கொடுத்தாங்க பனம்பழம். இன்னைக்கு என்னமோ தெரியலங்க, இந்த ஹைதராபாத்ல முக்காவாசி இடத்துல ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆயிடுச்சு. 3வது தெருல 70% டிஸ்கவுண்ட்ல பனம்பழம் தரேனாங்க. ஆனா பனம்பழம் வாங்கினா பொண்ணையும் கூட்டு போயிடணுமா? அதெல்லாம் வேணான்ட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள வச்சுட்டு வந்துறேன். எங்க பாருப்பா, ஏதாவது பனம்பழத்துல அடுக்க வேணாமா? நீ அடிக்க வைக்க வேண்டாம், அங்கே நில்லு. நான் உள்ள போக கூடாதா? போக கூடாது. ஏன் இன்ஸ்பெக்டர், அந்த குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த விலங்குக்கு என்ன போட்டு வச்சிருக்கீங்களா? தயாரா இருக்கு. நீ போடா. அந்த பயம் இருக்கட்டும், ஒத்துங்க. ஐயோ, இந்த வேலைக்காரன் இப்படி மயமுறுத்துறானே. டேய், என்ன இப்படி மாட்டி விட்டிய, உனக்கு நல்லா இருக்காது. ஓ, அந்த ஆளை தனியா விட்டு வந்திருக்கே, போய் சமாளி. ஆமா, நீ சமாளினா அந்த ஆள் ஜமாயிங்கிறான். என்ன பண்ண போறனோ? டேய், நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? பணம் மழை அடிக்க வச்சிட்டு இருக்க. அடிக்க வச்சது போதும், வா வெளியில. என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க இருற மாப்பிள, நீங்க போங்க மாப்பிள உள்ள. இப்ப நான் கண்டிப்பா உள்ள போய் தான் ஆகணுமா? என்னது, நீங்க போவாம யார் போவாங்க? நான் வேணா போறேன். இல்ல, முழுக்க அந்த பணமழத்தை அடிக்க வைக்கலையே அப்படிங்கறதுக்காக. ஏதாவது பேசுன, உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வச்சுருவ. ஜாக்கிரதை, யார் கம்பி எண்ணெய் போறாங்க, யார் யார மிரட்டுறாங்க. அது அது வேலைக்காரங்களை வீட்டுல விசேஷங்க. அப்படிங்களா? இது அவங்களுக்காக. ஓஹோ, நம்ம தள்ளியே இருக்கணும். சரிங்க, அப்படி இருந்தா 1000 ரூபாய் கூட்டி தரேன். ஓ, இப்ப அவங்களுக்கு கூட்டி தரீங்க, நல்ல விஷயம் தான். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ நில்றாங்க. என்ன மாப்பிள, இப்ப என்ன சந்தேகம்? அவனுக்கு கல்யாணமே ஆகல, நான் சொல்லித்தரேன். நேரா ரூமுக்குள்ள போறீங்க. 2 நிமிஷத்துல ஜல்லு ஜல்லுன்னு ஒரு சத்தம், மாட்டு வண்டி வரும். சரி, நிமிந்து பாக்குறீங்க. உடம்பு நிறைய நகைய போட்டுக்கிட்டு சாவித்திரி அம்மா வருவாங்க. இல்ல சொல்லுங்க, அது நடந்து 10 வருஷம் ஆச்சு. இல்ல, தங்கத்தேரா ஏமா வந்து நிப்பா. தங்கத்தேரா அப்படியே இழுத்து திருச்செந்தூர்ல கொண்டு விட்டுருங்க. நீ வாய முடிட்டு சும்மா இறண்டா. சரிங்க மாப்பிள, ஏமா உங்க கால விழுவா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு சொம்பு நிறைய பால் எடுத்து கொடுப்பா, பாதி பால் நீங்க குடிங்க, மீதி பால் உர குத்தி வைக்கணும். டேய், சரி சரி, ஏமாவுக்கு கொடுங்க மாப்பிள. ஓ, அப்படியே திரும்பி பாக்குறீங்க, டேபிள்ல பழம் பலகாரம் பனம்பழமும் இருக்கும். ஒன்னு விடாதீங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. கொஞ்ச நேரத்துல மயக்கம் வரும், தலைய சுத்தும். அப்படியே ஏமா மடியில தலைய வச்சுக்கிட்டு தூங்கிடுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? என்னடா இந்த வீட்டுல ஒரு புழு பூச்சிய காணுமேன்னு பார்த்தேன் அண்ணன், லெவலே அவ்வளவுதானா? அது சரி, ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க. சரியா ராத்திரி 2 மணிக்கு எழுந்திருக்கணும், பின்னிரவுல. ஆமா, அப்பதான் ஒரே தூங்கி இருக்கும். நீங்க எழுந்திருக்கலாம், அதுவா உங்களை எழுப்பிடும். அப்படியா? ஆமா, ஒரே சமயத்துல பலகாரம் பழம் போதாத குறைக்கு பனம்பழத்தையும் சேர்த்து சாப்பிட போறீங்க. வயிறு கட்டம் முட்டா பண்ணிட்டாதா? அதான் மாப்பிள, நீங்க முரட்டு கால மாதிரி உள்ள போங்க. நீனும் தண்ணி பம் மாதிரி வெளில போ. சாவித்ரி, சாவித்ரி, என்னடா பதிலே இல்ல? சாவித்ரி, இதோ வந்துட்டேங்க. பாத்தீங்களா? ராத்திரி வந்ததம்மா. சாவித்ரி, என்ன இது? ஏமா கலங்கரம் பண்ணச்சோன்னா நீ பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஃபர்ஸ்ட் நைட் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? இவ இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டா கர்நாடகமா? இது ஆந்திரா. நாக்கு தெலுசு. இந்த நகை எல்லாம் போட்டுக்கிட்டா ரொம்ப இடைஞ்சலா இருக்கும்னு சொல்றா. இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு முன்னேற்பாடா இருக்கு. சரி சரி, அவதான் வேண்டானா, விட்டுற வேண்டியதானே. எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ வந்து நிக்கிற, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. சரி சரி, நீங்க உணர்ச்சி வச போட்டுடாதீங்க. என்னால இந்த நடு ராத்திரில போய் பணம் பழம் வாங்கிட்டு வர முடியாதுங்க, என்ன விட்டுருங்க. இந்த அலங்காரம் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டாதான் அவ அந்த ரூம்குள்ள போவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஓஹோ, நமக்கு அதுதானே முக்கியம். ஆமாமா, நமக்கு அதுதான் முக்கியம். அதனால தாங்க செஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கா? கதோரு லோலாக்கு. எப்படி பாத்தீங்களா? நல்லா இருக்கு. மாப்பிள மாப்பிள, தேர் வந்தாச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. அழைச்சிட்டு போயாண்டி. சரிங்க, வரலக்கா. வாங்க. ஐயோ, ஹேமா வெளியே இருக்கா? ஐயோ சாவித்ரி, அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வராதன்னு. எப்படியோங்க, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்தாச்சு. இந்நேரம் பக்கத்து ரூம்ல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஹேமா மாப்பிள கால விழுவா, மாப்பிள ஆசீர்வாதம் பண்ணுவாரு,
நீங்க என் கால விழறீங்க, பரவாயில்ல எழுந்துருங்க. நீ வேறமா, நான் என் செருப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், படுபாவி இப்படி பண்ணிட்டானே. சும்மா இருங்க, இப்பதைக்கு என் புருஷனை திட்டுறீங்க? அவனை திட்டலமா, செருப்பு கடைக்காரனை திட்டின, சைஸ் சின்னதா கொடுத்துட்டான். ஐயோ என்னங்க, திருடன் திருடன் திருடனா? எங்கங்க, எங்க திருடன்? என் காலை மிதிச்சான். அட போங்க, அது என் காலா இருக்கும். அடி போடி, பத்து வருஷமா குடும்பம் நடத்துறேன், நீ மிதிக்கிறதுக்கும் இன்னொருத்த மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரே ஒரு வழியே இல்லையா ஒரே ஒரு வழி இருக்கு. மீசி எடுத்தாச்சு, அடுத்தது மொட்டைதான். ஐயா உங்க காதை கொஞ்சம் தரீங்களா? சின்ன மாப்பிள நிஷாவை இழுத்துட்டு ஓடுவாருன்னு நினைச்சே பாக்கல, மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் மிச்சம். ஏங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண என்ன? கொடுத்தாச்சு, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. என்னங்க சார்? போஸ்ட். இந்த நேரத்துல ஏது போஸ்ட்? கொரியர் சர்வீஸ். எந்த கொரியர்? ஜிம் கொரியர். அன்புள்ள சகல நாய்க்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். நான் ஏமாவுடன் இனிமேல் வாழ முடியாது, எனவே என் காதலி நிஷாவை திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்து விட்டேன். எனது நிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அப்படின்னா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன பதில்? என்னடி உன் தங்கச்சி வாழ்க்கையை நாங்க எடுத்த மாதிரி என்ன கேக்குற? நாளை காலை 9:30 முகூர்த்தத்தில் ஆஞ்சநேயர் கோவிலில் திருமணம் நடக்க இருக்கிறது, தவறாமல் வரவும். அடப்பாவி, நீ நாசமா போக, அநியாயமா இப்படி பண்ணிட்டியே, பொண்ணோட வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டியே. சாவித்ரி என் சட்டடி. நீ ஏன்பா இன்னும் இங்க நிக்கிற? நாங்க யாருக்காவது லெட்டர் கொடுத்தா ரியாக்ஷன் பார்த்துட்டு தான் போவோம். என்னங்க இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? இல்ல இல்ல, இந்த குரலை நீங்க கேட்டிருக்கவே முடியாதுங்க. நாளை காலையில கல்யாணத்துக்கு வந்துருங்க, நான் வரேங்க. ஐயோ தலை சுத்துதுங்க, மயக்கம் வருதுங்க. என்னங்க சாவித்ரி? மாப்பிள்ள கையில தாலிய குடுங்கண்ணா, மூர்த்த நேரம் நெருங்கி எடுத்து பாருங்க சீக்கிரம். குருக்களே இது மாதிரி எல்லாம் சிரிக்காதுங்க, இது மாதிரி சிரிச்சுதானே உங்க காதே செவிடா போச்சு. சிரிச்சா காதே எப்படி செவிடா போகும்? ஒரு நாளைக்கு இவங்க சம்சாரம் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்திருக்காங்க, அதை பார்த்து வேறு நாங்க பள்ளுன்னு ஒரு அரை ரெண்டு காதலையும் அண்ணன் காது அவுட்டு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். சரி சரி இருங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வர வேண்டியவங்க வரட்டும். விட மாட்டேன், விட மாட்டேன். ஆந்திரா பாட்டி வந்தாச்சு. நீங்க நீங்க கெஞ்ச வேண்டியதே, இது ஒரு கார பாருங்க, என் சின்ன மாப்பிள அவரு கெஞ்சு கிட்ட கெஞ்சனும் கெஞ்சுங்கோ. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, முடிய பிச்சுக்கலாம் போல இருக்க. அது மாதிரிதான் ஆகும்னு நாங்க மொட்டை அடிச்சு விட்டோம். ஏமா நடந்தது என்னன்னு அண்ணனுக்கு சுருக்கமா சொல்லு. மாமா நடந்தது என்னன்னா? ஓ இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? 1 hour ஆச்சுல கேசட்ல. மாப்பிள மாமனார் குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி, அந்த குடும்பத்துக்கு வர மாப்பிள நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு? தப்பே கிடையாது, ஆனா நீங்க நடந்துகிட்ட முறைதான் கேனத்தனமா ஆயிடுச்சு, அதனால தான் நாங்களும் டிட் ஃபார் டாட் பண்ணிட்டோம். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, தாலிய கொடுத்துருங்க மாப்பிள, கட்டுங்க கட்டுங்க. தாலி கட்டு, நிறுத்துங்க. ஏங்க இவர் சிரிக்கிறாரு? வில்லன்னாலே கேவலமா சிரிப்பாங்க, சிரிச்சுட்டு உதவ வாங்கிட்டு போவோம், அதுக்காக தான் வந்திருக்கிறான். என்னப்பா அஜயகுமார் என்ன விஷயம்? இந்த கட்டாய கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். எழுப்பி பாருங்க, மண்டையில கட்டியா இருக்க போது இல்ல கேன்சரா இருக்க போது தண்ணி தெளிங்க. சாவித்ரி என்னமாச்சுமோ உனக்கு? அப்பா நான் முழுகாம இருக்கு. இது என்னங்க பெரிய விஷயம்? மெட்ராஸ்ல முக்காவாசி பேர் முழுகிறது இல்ல, தண்ணி கஷ்டம். சாவித்ரி இப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா?
இதுல நீங்க பெருமைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லீங்க. இதுக்கெல்லாம் காரணம் சின்ன மாப்பிள்ளதான். சாவித்ரி என்னங்க என்ன சொல்றீங்க? இல்லப்பா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சின்ன மாப்பிள்ள பண்ணின கலாட்டாவால தானே ஹேமாவுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணினோம். ஆமா அன்னைக்குத்தானே நீங்க. சரி சரி சரி, அதுக்கு மேல சொல்லிட வேணாங்க. நல்ல வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. டேய் கண்ணா, தாலி கட்டிட்டியா நீ? கட்டிட்டல. நீயும் அந்த நிஷாவும் அந்த பெரிய மாப்பிள்ள காலில் விழுங்க. ஏன்னா என்ன பாடுபடுத்திருக்கீங்க பெரிய மாப்பிள்ள, தயவு செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பரவாயில்ல பரவாயில்ல. இதே குரல் தாங்க. சரி சரி, நல்லா இருங்கம்மா, நீங்க நல்லா இருங்க.